ब्रह्मानं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वादीदं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं पावादीदं त्रिगुणरहितं सत्कुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। முதல் பக்கம் நம ஸ்ரீ சங்கரானந்தம் குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக கர்மனே சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் தத்தைக ஆகுஹும் அசத்யேவ இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் தஸ்மாத் அசதஹ சஜ்ஜாயத. 106வது ஸ்லோகம். நீரோக உபவிஷ்டோ வாம் ருக்னோ வா விலுடன் புவி மூர்ச்சிதோ வா தியஜத்வேஷ பிராணான் பிராந்திர்ன சர்வதாம். சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம். சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்தை எடுத்து விளக்க ஆரம்பிச்சாரு. அதுல இதம் என்ற வார்த்தைக்கு இவைகள் அனைத்தும், தோன்றுவதற்கு முன்பு ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது என்பதை முதல்ல விளக்கினார். பிறகு மாயா தத்துவம் விளக்கப்பட்டது. மாயா தத்துவம் விளக்கியவுடன் பஞ்சபூதத்தை திருப்பி ஆரம்பித்தார். இந்த இதம் சப்தம் இவைகள் அனைத்துங்கிறதுலையும் பஞ்சபூதத்தை விளக்கினாரு. பிறகு மாயா தத்துவம் விளக்கப்பட்ட பிறகு பஞ்சபூதம் திருப்பி சிருஷ்டி ஆரம்பிச்சு அதை விரிவாக விளக்கினார். அந்த பஞ்சபூதத்தை விளக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையுமே பஞ்சபூதம் விளக்கும் பொழுது ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு பூதத்தையும் விளக்கி அது மித்தியாங்கிற கருத்தை முக்கியமாக வலியுறுத்தினார். ஆகாசம் ஆரம்பிச்சாரு, பிறகு வாயு அக்னி ஜலம் பிருத்திவி இந்த அஞ்சு தத்துவத்தையும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதில் இருக்கிற குணங்கள்லாம் சொல்லி அவை மித்தியா அப்படிங்கிற கருத்தும் முக்கியமாக நிலைநிறுத்தப்பட்டது. இதில் 96வது ஸ்லோகத்தோட இதெல்லாம் முடிச்சார் கம்ப்ளீட்டா. பிறகு பிரம்மாண்டம் சூட்சம் பஞ்சபூதம் முடிஞ்ச பிறகு இந்த ஸ்தூல பஞ்சபூதம் வந்தது. அதுல இந்த 14 லோகங்கள் இந்த உயிர்கள் உடல்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லி அதுவும் மித்தியாங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது. பிறகு 99 முடிவுரையாக சில கருத்துக்கள் சொன்னார். அதுல மரண காலத்தை பத்தி முக்கியமா சொன்னார். போன கிளாஸ்ல பார்த்தோம் பிரமாண மகிமை ஞான மகிமை இந்த மூன்று கருத்தும் இந்த முடிவுரையாக 99 வரைக்கும் சொல்றார். இதுல 99வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாருன்னா இந்த அத்வைத தத்துவம் சத்ருவமான அத்வைத தத்துவத்தை இந்த பஞ்சபூதங்களிலிருந்து பிரித்த பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும்னா உலகம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். ஞானிக்கு அத்வைதத்துக்கு புதுசா வித்தியாசமா தெரியாது. எல்லாம் பிரம்மன் உறந்த பிறகு கண்ணில் பார்க்கும் போதும் பிரம்மனா தெரியணும், பிரம்மன் காட்சிக்கே தெரியாது. உலகம் எப்படி தெரியுதோ அப்படித்தான் இருக்கும். அறிவில் பிரச்சனைகள் வரும் பொழுது இது மித்தியாங்கிற புத்தி இருக்கும். பிறகு இதுல இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது,
மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற மதவாதிகளுக்கெல்லாம் அந்த வேற்றுமைகளை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த பேதம் அப்படியே இருக்கும், நம்மளுக்கு பேதமும் தெரியும், ஆனால் அது மித்தியாங்கிற புத்தியோட தெரியும். அத்வைத தத்துவத்தை புரியாதவங்களுக்கு நஷ்டம் உண்டு இந்த உலகத்துல. நஷ்டம் உண்டுன்னா என்ன, இந்த மித்தியாங்கிறது புரியலன்னா அவங்களுக்கு என்ன இருந்தாலும் முழுமையான துக்கம் போகாது, அது மட்டுமல்ல மோட்சமும் கிடையாது. அது ஆனா அதனால என்ன பண்றாங்க, அத்வைதத்தை அலட்சியம் பண்றதுனால அவங்களுக்கு நஷ்டம் உண்டு. நம்மளுக்கு நாம துவைதத்தை அலட்சியம் பண்றது இல்லை, அதை ஏத்துக்கிறது இல்லையே ஒழிய அவங்க லெவல்ல அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒத்துக்கிறோம். ஆனா நம்மளுக்கு என்னன்னா அத்வைதத்தை புரிஞ்சுக்கிட்டா கட்டாயம் மீண்டும் பிறப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அவங்களுக்கு நல்ல நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கு, அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு இன்னொரு விஷயம், வேதாந்தத்தினுடைய முழு சாரமே என்னன்னா பிரம்மன் சத்தியம் ஜெகத் மித்தியா. ஆத்மா சத்தியம் கடவுள் சத்தியம் பிரம்மன் சத்தியங்கிறதுல நல்லா இருப்போம், உலகம் பொய்யுங்கிறது மனசுல போகாது. ரெண்டுமே கட்டாயம் வேணும்னாரு. இந்த உலகத்துக்கு எப்ப முக்கியத்துவம் குறையுதோ அப்பொழுதும் பிரம்மன் சத்தியங்கிறத முக்கியத்துவம் வரும் அப்படிங்கிற கருத்து 102 ஸ்லோகத்துல சொன்னார். பிறகு இந்த தத்துவத்தை மரணகாலத்தில் அடைந்தால் கூட அவன் மீண்டும் பிறப்பதில்லை என்பதை பகவான் கீதையில் 2வது அத்தியாயத்துல 72 ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். கீதையிலே சொல்லியிருக்காரு, அவன் சாகும் தருவாயில் கூட இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டால் அவன் மீண்டும் பிறப்பதில்லை, விதேக முக்தியை அடைகிறான். பிறகு இந்த மரணகாலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டது. எப்படின்னீங்கன்னா அஞ்ஞானத்தினுடைய மரணகாலம். எப்பொழுது அறியாமை போகிறதோ அப்பொழுது அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு. அதுல நிலை பெறலன்னு சொன்னா இங்க வேணா ஜீவன் முக்தனாக இல்லாமல் இருக்கலாம், சில துக்கங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். அறிவு உள்ள வந்துருச்சுன்னா அவனுக்கு மீண்டும் அந்த மோகம்ங்கிறது வரவே வராது, அவன் நிச்சயம் இறந்த பிறகு முக்தி அடைஞ்சுதான் ஆவான் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது. ரெண்டு கருத்து, அஞ்ஞானம் அழிவதுங்கிறது மரணகாலம்னு சொல்லலாம், அல்லது பிராணனை விடுறோம் பாருங்க உயிர் போதுல அந்த காலத்துல கூட இந்த ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னா, அஞ்ஞானம் போயிருச்சுன்னா திருப்பி அஞ்ஞானம் வராது, மோகம் மீண்டும் வரவே வராது. ஒரு அறிவு அடைஞ்சாச்சுன்னா அந்த அறிவு போகாதுங்கிறார், அது எப்பயுமே உள்ள இருக்கும். அறியாமை போயாச்சுன்னு அறியாமை மீண்டும் வராது அப்படிங்கிற கருத்து 105 சொன்னாரு. அதவே 106 ஸ்லோகத்துல பார்த்தோம். சில பேருக்கு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு பழக்கம் இருக்கு, ஒருத்தர் ரொம்ப அக்கிரம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ரொம்ப அக்கிரம் பண்ணுவான், ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழுவான், திடீர்னு இறந்து போயிடுவான். திடீர்னு என்னென்ன, நோய்வாய்ப்படாமல் கடைசி காலத்தில் திடீர்னு இறந்து போயிடுவான். ஒருத்தர் பெரிய புண்ணியவானாக இருப்பான், நல்ல ஞானியாக கூட இருப்பான், அவன் அவஸ்தப்பட்டு இறப்பான், நல்ல சாவு சகலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ திடீர்னு போயிட்டா யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போயிட்டா நல்ல சாவான், உண்மையான நல்ல சாவு அது கிடையாது. ஞானம் எப்ப வந்து அவன் எப்படி இறந்தாலுங்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கும் போதோ நோய்வாய்ப்பட்டோ ஹோமா ஸ்டேஜ்லயோ ஆக்சிடென்ட்லயோ எப்படி வேணாலும் இறக்கலாமே, ஞானம் வந்தாச்சா அவ்வளவுதான், அதுதான் உண்மையிலேயே உயர்ந்த மரணம், ஏன்னா மீண்டும் பிறக்காத மரணம்ங்கிறாரு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, ராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் தொண்டை இல்லை, சாப்பிட கூட முடியாம இருந்து அவர் கடைசி காலத்துல அவருடைய பிராணன் போச்சு. ரமணருக்கு கையில புற்றுநோய், ஞானி இல்லையா அவங்கெல்லாம். மரணத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மரணம் பிராரப்தம் எப்படியோ அப்படித்தான் அமையும், அது யாராலும் தடுக்க முடியாது. பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அப்படித்தான் மரணம் அடைவான், ஆக்சிடென்ட்டோ கோமா ஸ்டேஜோ நோய்வாய்ப்பட்டோ நோய்வாய்ப்படாமலையோ ஹார்ட் அட்டாக்கோ எப்படி வேணாலும் மரணம் அடையலாம், அது அவனுடைய பிராரப்த கர்மத்தை வச்சுதான் இருக்கே ஒழிய ஞானத்துக்கும் அந்த மரணத்துக்கு சம்பந்தம். அவன் எப்படி வேண்டுமானாலும் இறக்கட்டும், நடந்து போயிருக்கும்போது சாகட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாகட்டும், ஞானம் வந்தாச்சா மீண்டும் முகம் வராது, அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்து 106 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். அதுவே 107 ஸ்லோகத்துல ஒரு உதாரணத்தோட சொல்றார், 107 படிக்கலாம். தினே தினே ஸ்வப்ன சுத்யோரே யோர தீதே விம்சுருதே அப்யயம்
प्रेत्युर्नानतीदस्यात् तत्वद्वित्याननश्यति तिने इतने सुप्न सुप्तयोरतीते विंसुर्दे अप्ययम् परेत्युर्नानतीदस्यात् तत्वद्वित्याननश्यति நூத்தி அஞ்சு நூத்தி ஆறுல இந்த ஞானம் வந்தாச்சுன்னா எந்த நிலையிலுமே மோகம் மீண்டும் வராதுங்கிற கருத்து சொன்னார். மரண தருவாயில் வந்தா கூட அந்த அறிவு இருக்கும், அஞ்ஞானம் போயிடும், போன அஞ்ஞானம் மீண்டும் வராது. இங்க என்ன சொல்றாருன்னா ஞானம் என்னைக்குமே போகாது அப்படிங்கிறார். இதற்கு ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. இங்க நாம் பொதுவாகவே ஒரு அறிவை பெற்றா மறந்துருப்போம், ஆனா உள்ள இருக்கும், அது போகாது, அழிவதில்லை எந்த அறிவுமே சொல்றார். இங்க ஒரு உதாரணத்தோட சொல்றார். இப்ப வேத பாடசாலையில வேத பாராயணம் என்ன பண்றான், படிக்கிறான், நல்லா படிச்சுட்டு இருக்கான், படிச்சுட்டு தூங்கிடுறான், இல்ல கனவு கண்டுகிட்டு இருக்கான், ஆழ்ந்த உறக்கத்துல கனவு கண்டுறான். கனவு காணும் போது ஒண்ணுமே படிக்காத மாதிரி எங்கெங்கேயோ போறான், சுத்துறான், வர்றான், அந்த வேதம் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்லை. சரி, தூங்கும் போது இந்த வேதம் திருப்பி ஞாபகத்துக்கு வருமா? வராது. மறுநா காலையில முழிச்ச உடனே அவன் வேதம் படிக்காதவனா? படிச்சவனா படிக்காதவனா? திருப்பி ரிப்பீட் ஆகுதா இல்லைங்களா? சோ கொஞ்சம் மறந்துருக்கல, நல்லா படிச்சாச்சுன்னா எப்பயும் மறக்காது, எந்திரிச்சவனும் ஞாபகத்துக்கு, இல்லாட்டி திருப்பி ரிப்பீட் பண்ணுவான், கொஞ்சம் லேசா தொட்ட உடனே வந்துடும் அவனுக்கு. அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல இல்லைங்கிறதுக்காக ஞானம் போயிருச்சுன்னு சொல்ல முடியுமா? கனவு காணும் பொழுது அந்த அந்த ஞானம் இல்லைங்கிறதுக்காக அந்த அது ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? படித்தது படித்தது தான், அவனுக்கு எப்போ வேணாலும் தேவையோ அப்போ அது வரும். ஒரு உதாரணம் சொல்கிறாரு. எந்த அறிவுமே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாய்ப்பாடு படிச்சிருக்கோம், நிறையா தடவை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து மூவஞ்சா பதினஞ்சு வாய்ப்பாடு படிச்சிருக்கோம். எல்லாத்துலையும் எல்லா நேரமும் அதை நினச்சிக்கிட்டே வருக்கான். ஒரு கடையில் போய் ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு ஒரு அஞ்சு ஜாமான் வாங்குறான், ஒரு பொருள் அஞ்சு ரூபாங்கிறான், டக்குன்னு என்ன போறான் அந்த நேரத்துல ஐயஞ்சா இருபத்தஞ்சுங்கிற ஞாபகத்துக்கு அந்த நேரம் ஸ்பாட்ல வந்துடும். அதுக்காக எல்லா நேரம் ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆபத்துலயே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? தேவையா? தேவையில்லையே, அவசியம் இல்லையே. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மஸ்வரூபம், நான் ஆத்மஸ்வரூபம், நான் அழியாதவன்கிற ஞானம் வந்தாச்சுன்னா அதை எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்ப தேவையோ அப்ப வரணும், அவ்வளவுதான். அதுக்கு நாம ட்ரெயின் பண்ணணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சில நேரங்கள்ல பயிற்சி பண்ணி வரும். அதுக்காக எல்லா நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்கிற அவசியம் தேவையே இல்லைங்கிறார். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னா நேற்று நடந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி இருக்கும், இருக்குமா இல்லையா? இல்லை, ஒரு மாதத்துக்கு மேலே ஒருத்தரை பார்த்துருப்பான், அவர் என்ன பண்ணியிருப்பான், அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இங்கே வாங்கன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், அவர் இன்னைக்கு வருவார், அன்னைக்கு சொன்னதை தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்த உடனே இன்னைக்கு ஆரம்பிப்பான் இல்லையா? இந்த ஒரு மாதம் ஞாபகமே இருக்காது, அவர் வந்தவுடன் ஆரம்பிப்போம். பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பாரு, அவரை மறந்துருப்போம். அவர் திடீர்னு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு, அப்போ அந்த உதவி ஞாபகத்துக்கு வரும், அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, அதனுடைய தொடர்ச்சியை இப்போ அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது நேற்று, முந்தா நாள், அதுக்கு முந்தின நாள், நாலு மாதத்துக்கு முன்னாடி, அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி, எதனுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எந்த தேவையோ அது ஞாபகத்துக்கு வருதா இல்லைங்களா? வந்து அந்த வாழ்க்கை தொடர்றோமா இல்லைங்களா? காலேஜில் படிச்சிருப்போம், ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, இருபது வருஷமா தொடர்ந்து இல்லை, திடீர்னு வந்து நிற்கிறாரு, பார்த்து ஞாபகப்படுத்தினோன்னா அந்த சம்பவம்லாம் ஞாபகத்துக்கு வரும், அப்புறம் அதை வச்சு சில தொடர்புகள் ஏற்படும். அப்ப எந்த ஞானம் உள்ள இருக்கு, எப்ப தேவையோ அப்ப வெளிப்படும், அதனால இது வந்துருச்சுன்னா போகவே போகாது அப்படிங்கிறார். முதல் நாள் படித்ததோ முன்னாடி படித்ததோ ஞாபகத்துக்கு இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது காரியம் பண்ண முடியுமா? நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் தூங்கவும் மறந்து போச்சு, திருப்பி நம்ம படித்த ஒன்று கூட ஞாபகத்துக்கு இல்லைன்னா இன்னைக்கு காலையில் வேலை பார்க்க முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அதுக்காக நினச்சிக்கிட்டே இருக்கமா? இல்லை, அது உள்ளே இருக்கு, எப்போ தேவையோ அப்போ பயன்படுது. சிருங்கேரியில், சிருங்கேரி மடத்திற்கு பதிலாக சிருங்கேரி வந்து சாரதா பீடம், அது ஞானபீடம்,
ஆதிசங்கரருடைய அந்த வித்யாரண்ய சுவாமிகள் இந்த பஞ்சதிசி எழுதினவருடைய பரம்பரை அந்த அதில் வந்தவர் அவர். அந்த மடத்துக்குன்னு ஒரு மகிமை சொல்ல ஞாபக சக்தி ரொம்ப இருக்குமா. நாங்களோட போயிருந்தோம் சாமிஜி கூட பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னார், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாராம். அவர் பேர் அல்லா பிச்சை. சாமி சொல்கிறாரு, 25 வருஷம் கழிச்சு தோற்றமே மாறி இருக்கோம், வந்து நிற்கும், நீங்கள் அல்லா பிச்சை தானேன்னு கேட்டாராம். ஒரே தடவை பார்த்துருக்காரு, ஒரே தடவை பார்த்தவர் பேசியிருக்காரு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்லியிருக்காரு, ஆசீர்வாதம்னு அனுப்பிச்சிருக்காரு. 25 வருஷம் கழிச்சு வந்தவன் சிறுங்கேரி ஆச்சாரியர் சொல்கிறார், நீங்கள் அல்லா பிச்சானேன்னு கேட்டாராம். அது மடத்துக்குள்ள மகிமையும் பாரு, அந்த ஞாபகம் பாரு. 25 வருஷத்துக்கு என்னமே இல்லை, திரும்பி திடீர்னு வருது. நம்ம சாமிகிட்ட அந்த பழக்கம் உண்டு, ரொம்ப வருஷத்துக்கு மாதிரி பார்த்தவங்களும் கரெக்டாக சொல்வார். அது உள்ளே இருக்கும், சில பேருக்கு மறதி அதிகமாக இருக்கும், ஆனால் அது போகாது அப்படிங்கிறாரு. சில பேர் மறந்துருப்பான், சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், ஞாபகம் இருக்காரு திருப்பி அப்படி ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துருவோம். அது மாதிரி இந்த ஞானம், பெற்ற ஞானம் போகாது. நம்ம அறிவு அடைஞ்சாச்சு அகம் பிரம்மாஸ்மின்னு, தலைவலிக்கும் போது தலைவலி தான் ஞாபகத்துக்கு வரும், அகம் பிரம்மாஸ்மியெல்லாம் ஞாபகத்துக்கு வராது. வயிற்று வலிச்சா வயிற்று வலி தான் ஞாபகத்துக்கு வரும். அது இருக்கும், இந்த ஞானமும் இருக்கும் அதுவும் இருக்கும். அதுக்காக அந்த வலி வந்து தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சித்தியினால் வரலாமே ஒழிய ஞானத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ராமகிருஷ்ணர் சொல்கிறார், தொண்டையில் வலி வந்து சாப்பிடவே முடியலைம்பார், உங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, இத்தனை பேர் வாயில் சாப்பிட்றேனேம்பார். அது ஒரு ஞானம் அப்படி. அதனால் அந்த வலி இருக்கும்போது வலி தான் ஞாபகத்துக்கு வரும், அந்த நேரம் வரணுங்கிறது அவசியம் இல்லை. சில நேரம் மனசு அமைதியாக உட்கார்ந்துருக்கிற பொழுது இது இப்படித்தான் இருக்கும், இந்த வலி உடம்புனுடையது மனதினுடையது, என்னுடைய சுரூபம் ஆத்மஸ்வரூபங்கிற புத்தியை கொண்டு வரலாம். சில பேர் நல்ல பயிற்சி பண்ணிச்சுன்னா வந்துடுது. சாமிஜி கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன், ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், ரொம்ப ஒரு முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்க பிரம்மச்சாரி ஒருத்தர் சொல்கிறாரு, சாமி நீங்கள் ஆத்மஸ்வரூபத்திலே இருங்கன்ட்டு. அப்போ மட்டும் அந்த வழியெல்லாம், நான் ஆத்மாவாத்தே இருக்கேன், இப்போயும் ஆத்மாவாத்தே இருக்கேன், எப்பயும் ஆத்மாவாத்தே இருக்கேன்னாரு. டக்குன்னு அந்த நேரத்தில் வருது. அது மாதிரி இந்த பெற்ற ஞானம் என்றைக்கும் போகாது. ஹோமா ஸ்டேஜில் கூட ஒருத்தன் போயிருக்கலாம், அப்படியே இறந்து போயிருந்தா கூட அந்த ஞானம் என்ன செய்யும், உள்ளே இருக்கிறதுனால பிறக்க மாட்டாங்கிறார். ஹோமா ஸ்டேஜில் போய் ஒருத்தர் இறந்துருந்தா கூட பிறக்க மாட்டான், திருப்பி வெளிச்சம் வந்தாலும் அந்த ஞானம் அதுக்காக மறந்து போகாது, திருப்பி ஞாபகத்தில் இருக்கும். ஒரு உன்மத்த சதவன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஞானி என்ன பண்ணாராம், அவருக்கு பாருங்கள், அவருக்கு நல்ல நிஷ்டையாயிருச்சு, இந்த தத்துவம் வந்து அப்படியே உள்ளே பதிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மருந்து சாப்பிட்டா, அந்த உண்மைத்தங்காயா, உண்மைத்தங்காயை சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்குமா, புத்தியே சுபாதீனம் இல்லாமல் போயிடுமா. பிறகு அதுக்கு மாற்று மருந்து இருக்கு, அதை சுற்றி பழைய மாதிரி வந்துடுவோமா, எனக்கு அதை சாப்பிட்றேன் என் மைண்டு புத்தி மாறிடும், இன்னும் ஞானம் இருக்கான்னு பார்ப்போம், வேலை செய்தால் மறைஞ்சிருதான்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ணாராம் அவர். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சாப்பிட்ட உடனே எல்லா விஷயமும் உழண்டு உழண்டு பேசிட்டாரான், ஒரு 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார் தத்துவமாக. அப்போ சொன்னதெல்லாம் எழுத சொல்லியிருக்காரு, படித்து பார்த்தா அது பேரே உண்மத்த சதகம். அந்த உண்மத்தங்காயை சாப்பிட்டு பைத்தியம் பிடிச்சி எழுதுனது 100ன்னா சதகம், 100 பாட்டு எழுதியிருக்காரு புறம் தத்துவமா. பிறகு மருந்து சரியன்னு பார்த்தா அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஞானத்தில் அவ்வளோ ஒரு மகிமையும் இருக்குங்கிறாங்க. அதனால அப்படி இல்லாட்டாலும் பெரியவன் தப்பு கிடையாது, அது உள்ள போயிருச்சுன்னா அது போகாது, எப்போ வேணாலும் இருக்கும், அவன் மீண்டும் பிறவா நிலையை கட்டாயம் அடைவான்ங்கிறார். இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது பிரச்சனை வரும் பொழுது நம்மளுக்கு உடனே அப்படியே ஆச்சுன்னா ஜீவன் முக்தி அடைஞ்சிருப்போம். ஜீவன் முக்தி இந்த உலகத்திலே துக்கப்படாமல் வாழ முடியும். பல வாசனைகள் காரணமாக அந்த மனக்கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, அந்த இதெல்லாம் இல்லாமல் அந்த ஞானம் வந்து மனசில் நிலை பெறாமல் இருந்தால் ஜீவன் முக்தி இல்லாமல் இருக்கும். பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிப்பான், ஆனால் ஞானம் போகாது. கட்டாயம் விதேக முக்தி உண்டுங்கிறார் கீதையிலேயும் சொல்லியிருக்கார், விதேக முக்தி கட்டாயம் உண்டு, அவன் மீண்டும் பிறவா நிலையை அடைவான், இது என்றும் அழிவதில்லை, மனசில் உள்ள போயிருந்தா போதுங்கிறார். இதெல்லாம் வித்யாரண் எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த ஞானத்தை நம்ம பெறுவதற்கு இது ஊக்குவிக்கும். இதை நம்ம சும்மா வேஸ்ட்டாக ஏதோ படிக்கிறோம், என்ன படித்தாலும் என் கஷ்டம் எங்கே போச்சு, என் மனசில் கவலை எங்கே போச்சுன்னு நம்ம உட்காந்துருப்போம் சில நேரங்களில். நிச்சயம் நிலைபெற கவலையும் போயிடும். இனி ஒரு விஷயம் என்னன்னா, கட்டாயம் இறந்த பிறகு பிறவி என்பது இல்லவே இல்லை அப்படிங்கிறார். விதேக முக்தி கட்டாயம் உண்டு. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு காரணம், இது வேதாந்தம் அத்வைத கருத்துல வர்றவங்களை நல்லா ஊக்குவிக்கும் சொல்றாரு.
இது 107வது ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம். தினே தினே ஸ்வப்ன சுசுப்தியோகோ அதீதே. அதை பிரிக்கணும். தினே தினேன்னா ஒவ்வொரு நாளும், தினந்தோறும் சொல்றோம்ல, தினே தினே தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஸ்வப்ன சுசுப்தியோகோ அதீதே. அதை பிரிச்சோம்னா ஸ்வப்ன சுசுப்தியோகோன்னா கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இரண்டு நிலைகளிலும். தினம் தூங்குறோம், கனவும் காங்குறோம். கனவு டெய்லி காங்குறமோ இல்லையா, தூக்கம் கட்டாயம் தினந்தோறும் உண்டு. ஒவ்வொரு நாளும் கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இரண்டு நிலைகளிலும் அதீதே. அதீதேனா வேதம் படித்தது. இங்க வேதம் படித்த மாணவனை உதாரணமா சொல்றார். வேதம் படித்தது விஸ்மிருதே அபி அயம். அதை பிரிச்சோம்னா விஸ்மிருதே அயம் இருக்கு. விஸ்மிருதே அபி அயம். விஸ்மிருதே அப்படின்னா மறக்கப்பட்ட போதிலும், தூங்கும் போதும் கனவு காணும் போதும் படித்த வேதமானது மறக்கப்பட்ட போதிலும் அயம் இந்த சாதகன் இவன். ரெண்டாவது வரி பரேத்யுகு மறுநாள். பரேத்யுகுன மறுநாள் ந அனதீதக சியாத். அதை பிரிச்சோம்னா நானதீதக சியாத்ன்னு இருக்கு. ந அனதீதக சியாத் வேதம் படிக்காதவன் அல்ல. பரேத்யுனா மறுநாள், மறுநாள் அவன் வேதம் படிக்காதவன் அல்ல. தத்வத் அதுபோல வித்யா பிரம்ம வித்தையானது, இந்த பிரம்ம ஞானமானது ந நஸ்யதி. ந நஸ்யதினா அழிவதில்லை. எப்படி வேதம் படித்த மாணவன் ஆழ்ந்த உறக்கத்திலும் கனவிலும் அந்த படித்த ஞானம் இல்லை என்றாலும், விழித்தவுடன் மறுநாள் விழித்தவுடன் அவன் வேதம் படிக்காதவன் அல்ல, படித்தவன் தான். அதை ஞாபகத்துக்கு வரும். அதுபோல இந்த பிரம்ம வித்தையானது அழிவதில்லை, அது எப்பொழுதுமே உள்ளே இருக்கும். ஒவ்வொரு நாளும் கனவு ஆழ்ந்த உறக்கம் ஆகிய இரண்டு நிலைகளிலும், வேதம் படித்தது மறக்கப்பட்ட போதிலும் இந்த சாதகன் மறுநாள் வேதம் படிக்காதவன் அல்ல. அதுபோல பிரம்ம வித்தையானது அழிவதில்லை, பிரம்ம வித்தை என்றும் அழியாது அப்படிங்கிற கருத்தை சொல்றார். அங்க பெற்ற ஞானம், அஞ்ஞானம் போனால் அஞ்ஞானம் மீண்டும் வராது, இங்கு ஞானம் பெற்றால் ஞானம் போகாது. உதாரணம் வேதம் படித்த மாணவன். அடுத்த ஸ்லோகம் 108 படிக்கலாம். பிரம்மாணோத்பாதிதா வித்யாம் பிரமாணம் பிரபலம் வினா நஸ்யதி ந வேதாந்தாத் பிரபலம் மானமீக்ஷ்யதே. பிரமாணோத்பாதிதா வித்யாம் பிரமாணம் பிரபலம் வினா நஸ்யதி ந வேதாந்தாத் பிரபலம் மானமீக்ஷ்யதே. இந்த ஸ்லோகத்துல இந்த பிரமாணத்தை பற்றி ஒரு முக்கியமான கருத்து வருது. பிரமாணம்னு என்ன? அறிவை கொடுக்கும் கருவி. நாம் பேசுறத கேட்கணும்னா அதுக்கு பிரமாணம் காதுதான். காதுங்கிற கருவிதான் பிரமாணம். வர்ணத்தை பார்க்கணும்னா கண்ணுங்கிற கருவிதான் பிரமாணம். பிரமாணம்னா அந்த இது என்ன வர்ணம்ங்கிற அறிவை கொடுக்கும் கருவி கண். நான் என்ன பேசுறேங்கிற அறிவை கொடுக்குற கருவி காது, பிரமாணம். இங்க என்ன சொல்றாருன்னா, எல்லா பிரமாணத்தை காட்டிலும், அறிவை கொடுக்கும் கருவியை காட்டிலும் உயர்ந்த பிரமாணம், மேலான அறிவை கொடுப்பது, அதற்கு மேல ஒரு அறிவை கொடுக்குற கருவி கிடையாது, அது வேத பிரமாணம்ங்கிறார். எப்பயுமே ஒரு பிரமாணத்துல ஒரு அறிவு அடைஞ்சாச்சு, அந்த அறிவு பொய்ன்னு சொல்லணும் இல்லை அந்த அறிவு தப்புன்னு சொல்லணும்னா அதை விட வலுவான ஒரு பிரமாணம் இருக்கணும். அப்போதான் அந்த முதல்ல பெற்ற அறிவு பொய்ன்னு சொல்ல முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்து என்கிட்ட, நான் வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார், காரில் வர்றேன்னு சொல்லியிருக்கார். நான் உள்ளே உட்காந்துருக்கேன், உள்ளே உட்காந்துருக்கிற பொழுது ஒரு கார் சத்தம் கேட்குது. அப்போ அவர் வந்துட்டாரு, சொன்ன டயத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், வந்துட்டார் முடிவு பண்ணிட்டேன். எப்படி அந்த சத்தத்தை கேட்டு அனுமானம் பண்ணி, அனுமான பிரமாணத்தினால
என்ன பண்ணேன், அவர் வந்துட்டார்னு முடிவு பண்ணிட்டு வெளியே வர்றேன். வெளியே வந்தால் வேற ஏதோ ஒரு கார் வந்து ஒரு ஆட்டோ ஏதோ வந்திருக்கு, அதில் ஜாமான்லாம் இறக்கி கடையில் ஆர்டர் கொடுத்த ஜாமான் இறக்கிட்டு இருக்கான். இப்போ என்னாச்சு, வெளியே வந்து பார்த்த உடனே கண்ணில் பிரத்யட்சமாக பார்க்குறேன். முதல்ல அனுமானம் பண்ணேன், ஒரு அறிவு கிடைச்சது, அவர் தான் வந்துட்டாருன்ட்டு. ஆனால் நேரம் வந்து பார்த்த உடனே அந்த அறிவு பொய்னு தெரிஞ்சு போச்சு, அவர் வரல. அப்போ அனுமான பிரமாணத்தை விட பிரத்யக்ஷம் நேரடியா பார்த்த பிரமாணம் என்னாச்சு, அதை பொய்ன்னு நம்ம முதல் அனுமானம் பண்ண தப்புன்னு முடிவு பண்ணிருச்சு. இந்த இடத்துல அனுமானத்தை விட நேர்ல பார்க்கற வலுவான பிரமாணம் ஆகிப்போச்சு அதானே. அப்ப இந்த நேர்ல பார்க்கற வலுவான பிரமாணம் அறிவை கொடுக்கும் கருவி வந்த உடனே அனுமானம் பண்ண பிரமாணம் தவறுங்கிற கருத்துக்கு வருது. அப்ப அந்த பிரமாணத்தை விட இந்த பிரமாணம் வலுவா இருந்ததுனாலதான் இது தப்புங்கிற முடிவுக்கு வர்றோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு பிரமாணத்தினால், ஒரு அறிவை கொடுக்கும் கருவியால் பெற்ற அறிவு தப்பு என்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் அதை விட வலுவான ஒரு பிரமாணம் வேண்டும். என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சத்தியம்னு சொல்றோம், இந்த உலகம் இருக்குன்னு சொல்றோம், சத்தியம் சொல்றோம். அதுக்கு பிரமாணம் என்ன? கண்ணுல பார்க்குறோம், காதுல கேட்குறோம், வந்து பஞ்ச இந்திரியங்கள் மூலமா அனுபவிக்கிறோம். இந்த பிரமாணத்தின் மூலமா சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாம பார்க்கிறோம், உண்மையா இருக்கு, இது பிரத்யக்ஷ பிரமாணம். வேதம் என்ன சொல்லுது? வேதாந்தம், இந்த உலகம் உண்மை அல்ல, காட்சிக்கு இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மை அல்ல, மித்தியா, பிரம்மன். இதை பார்ப்பவனாகிய நீதான் சத்தியம், இதை அறிபவனாகிய நீதான் மாறாதவன், இவையெல்லாம் மாறுபவை, அழிபவை, உண்மையில் இல்லவே இல்லை என்று வேதாந்த பிரமாணம் சொல்லுகிறது. அதுதான் இறுதியான பிரமாணம். அந்த பிரமாணத்தின் முன்பாக பிரத்யக்ஷ பிரமாணம் நேரில் பார்த்தது அடிபட்டு போகுங்கிறார். ஆனா வேதத்தோட வேற ஏதாவது பிரமாணம் உயர்ந்தது இருக்கான்னா ஒண்ணுமே இல்லவே இல்லை. உதாரணம் சொன்னா புரியும். பொதுவாகவே பாருங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல போறோம், ட்ரெயின் போட்டிருக்கான், ட்ரெயினில் டிக்கெட்ல போட்டிருப்பான், நீங்க இருந்தாருன்னா ஒரு மாசம் முன்னாடி வாங்கியிருப்பான், மாற்றத்துக்கு உட்பட்டன்னு ஒரு வரி போட்டிருப்பான், ஏன்னா திடீர்னு டைம் டேபிள் மாறும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒருத்தர் போய் கேட்குறோம், கேட்ட உடனே அவர் வந்து ஒரு டைம் சொல்றாரு, இதுல என்ன இவ்வளவு போட்டிருக்கு, ஒரு தப்பா சொல்றாருன்னு பார்த்து இன்னொருத்தர்கிட்ட கேட்குறோம், அவர் ஒரு டயத்தை சொல்ல என்ன வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்கிறார், இவர் கால் மணி நேரம் ஆகுங்கிறார், அரை மணி நேரம் ஆகுங்கிறாரு, குழப்பம் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு பிரமாணத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, நேரம் என்ன ஒன்று கவுண்டர்ல போவோம், கவுண்டர்ல போய் கேட்டா அவர் சொல்ற மாதிரி இருக்குமா, அதை விட இந்த லோடு மேன் கேட்டா அவனும் கரெக்டாக சொல்லுவான், அவன் கிளியராக இந்த இடத்துல இந்த பெட்டி வரும், இத்தனை மணிக்கு வரும், இத்தனை மணிக்கு கிளம்புன்னு சொல்லிடுவான். அப்போ அதை கேட்டதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ முதல்ல கேட்டது அங்கே பொய்யாயிரும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா தியேட்டரில் படம் பார்க்குற கிராமத்துலேருந்துலாம் வருவாங்க, சில பேர் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருப்பார், டவுன்லேருந்து அவருக்கு சினிமா பார்க்கணும்னு கிராமத்துக்கு வந்திருப்பார், நடந்து போவார், யார்கிட்டயா கேட்டார்னா மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, டைம் எத்தனை மணி சினிமா, ஒரு மாடு மேய்க்கிற வேண்டிய கேட்டார்னு வச்சுக்கோங்க, தெளிவாக சொல்லுவான், இத்தனை மணிக்கு படம் போடுவான், இத்தனை மணிக்கு நியூஸ் போடுவான், கிளியராக சொல்லுவான். அங்கே வந்து பார்த்தா ஆள் டீசெண்டாக ஆள் பிரமாணம் கிடையாது, அங்கே அந்த ஆடு மாடு மேய்க்கிறான் பாருங்க, அவன் சினிமாவுக்கு தெளிவாக சொல்லுவான், எந்த இடத்துல எந்த பிரமாணம் இருக்கு. அது மாதிரி வேத பிரமாணங்கிறது, வேதாந்த பிரமாணங்கிறது, அந்த வார்த்தைக்கு வேற மிஞ்சின வார்த்தை கிடையவே கிடையாது. அந்த சாஸ்திர பிரமாணத்தினால் அதனால் பெற்ற அறிவு என்றுமே போகவே போகாதுங்கிறார். எங்கள் சாமிகிட்டே ஒருத்தர் வந்து ஒரு நாள் டைம் கேட்டார், நல்ல நேரம் குடிச்சு கொடுங்கன்னார். அவர் ஓரை பார்ப்பார், ஓரையை பார்த்து குடிச்சு கொடுப்பார். குடிச்சு கொடுத்த உடனே இன்னொருத்தர் பக்கத்தில், சாமி நீங்கள் கொடுத்துருக்க டைம் வந்து ராகு காலமாக இருக்குன்னார் பக்கத்தில் இருக்கிறார். அந்த கேட்டார் வருங்க, டைம் கேட்டார், இருந்தால் வருங்க, சாமி குடிச்சு கொடுத்துட்டார்ல, அது ராகு காலம் எவ்வளோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவர் குடிச்சு கொடுத்துருக்கார் நல்ல நேரம், இவருக்கு பிரமாணம் அவர் வாக்கு. புரியுதுங்களா? அது ராகுகாலமோ யமகண்டமோ நல்ல ஓரையோ கௌரி நல்லா இருக்கோ நல்லா இல்லையா, அவர் சொன்னா எனக்கு நல்ல நேரம், அவருக்கு பிரமாணம் என்ன, அவருடைய வார்த்தை. அப்படி வேதாந்த சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல பிரமாணம் கிடையாது. அதனாலே நம்ம சொல்றோம், இந்த ஞானத்துக்கு குருவும் சாஸ்திரமும் தான் பிரமாணம். வெறும் சாஸ்திரம் மட்டுமில்ல, அவர் பரம்பரையா வந்திருக்கணும், பரம்பரையா படிச்சு வரணும், அப்படி வந்து அதை கேட்டு சொல்றதே நம்மளுக்கு பிரமாணம் சொல்லுவோம். சும்மா யாரோ சொல்றதெல்லாம் சொல்ல மாட்டான். தியானசாமிகிட்டே ஒருத்தர் போய் கேட்டார்,
எல்லாம் டெக்ஸ்ட்ல இருக்கு, நெட்ல இருக்கு, இன்டர்நெட்ல வந்துருச்சு, கூகுள்ல போனா எல்லாம் வந்துடும், குருவெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டார். குரு வேணுமா சாமின்னு கேட்டார். யார், தியான சாமிட்டு அமெரிக்காவில் ஒருத்தர். இது வந்து கேட்ட கேக்குற அதையும் கூகுள்லயே போய் கேட்டுக்க அப்படின்ட்டார். குரு வேணுமா வேணுங்கிறது அங்கே போய் கேட்டுக்க, அதாவது அதை சொல்ற கூட குரு தேவை இருக்குல்ல. குரு வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு கூட உனக்கு ஒரு தேவை இருக்கா இல்லையா? அதனால கட்டாயம் குரு சாஸ்திரம் வேணும். நம்ம சாமி கூட நான் பார்த்தேன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பஞ்சதசி கிளாஸ் பத்து அத்தியாயம் அவர் குருட்ட படிச்சிட்டார். அவரால் படித்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். மிச்சம் அஞ்சு அத்தியாயத்தை பத்து அத்தியாயம் நடத்திட்டாங்க. நடத்தி முடிச்சப்பறம் என்ன பண்ணாருங்கன்னா, யார் இந்த மிச்சம் அஞ்சு அத்தியாயத்தை யார்கிட்ட படிச்சிருக்காரோ, இவர் பெரிய சன்னியாசி, உபநிஷத்துக்கு அத்தனையும் படித்து முடித்து கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டார். அவர் படித்தாலே புரிஞ்சுக்கிற முடியும். இருந்தாலும் அது குரு பரம்பரையை யார் படிச்சிருக்காரோ அவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி, அவர் யார் மிச்சம் அதை படிச்சிருக்காருமே அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்து படிச்சுட்டு வந்து திருப்பி நடத்தினார். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு நேரடியாக நம்ம டிக்ஷனரி மீனிங் பார்ப்போம். அந்த குரு பரம்பரை வந்து இல்லை, இந்த கான்டெக்ட்ல இந்த இடத்துல இதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காருங்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த குரு சாஸ்திரம் இருக்கிறதுலையே முக்கியமான பிரமாணம். நீங்கள் பாருங்கள், நம்ம சம்பிரதாயத்திலே பாருங்கள், கிராமத்தில் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு படிப்பறிவு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சாஸ்திரத்துக்கு பண்ணுப்பா, சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துக்கு இதை செய்யி சொல்லுவாங்க. அப்போ சாஸ்திரம் சொல்லியிருக்கா மீறக்கூடாது ஒன்று. அப்புறம் யாராவது இருக்கிற பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒருத்தர் சொல்லுவான், நான் சொல்கிறேன் கேளுங்கம்மா, உங்கள் வாக்குன்னு வேத வாக்கா, அடுத்த வார்த்தை உங்கள் வாக்குன்னு வேத வாக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம், வேத வாக்குனா கேட்கணும், அதில் மாற்றம் இல்லைன்னு அர்த்தம். இது இயல்பாக நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கு பாருங்கள், ஒன்றுமே புரியாதவங்களுக்கு கூட. அப்போ இறுதியான பிரமாணம், உறுதியான பிரமாணம், மாற்ற முடியாத பிரமாணம் எதுன்னு சொல்லி கேட்டா வேதாந்தம். பூமி சுற்றவில்லை, நின்றுகிட்டு இருக்கு, பிரத்யக்ஷ பிரமாணம். பூமி உருண்டையா இல்ல, தட்டையாத்தே இருக்கு, நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இது பிரத்யக்ஷ பிரமாணம். சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸ் பிரமாணம் என்ன சொல்லுது? விஞ்ஞான பிரமாணம், பூமி உருண்டையா இருக்கு, பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. எதை நம்புவோம் நம்ம, எது உண்மை? இப்ப விஞ்ஞான பிரமாணம் வந்த உடனே பிரத்யக்ஷ பிரமாணம் பொய்யாயிருச்சா இல்லையா? நாம கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம், பூமி தட்டையாத்தே இருக்கு, உருண்டையா இல்ல. கண்ணு முன்னாடி பார்த்து பூமி நின்றுகிட்டு இருக்கு, சுத்தல. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? பூமி சுத்துதுங்குது, பூமி உருண்டையா இருக்குங்கிற எதை நம்புறோம் நம்ம? இப்ப விஞ்ஞானம் சொல்றதான் நம்புறோம். அப்ப இந்த பிரத்யக்ஷத்தை நம்பல இல்ல. அப்ப இறுதி பிரமாணம் இங்கே எது? விஞ்ஞானம். அது மாதிரி இந்த உலகம் சத்தியம் உண்மை அப்படிங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம், அனுபவ பிரமாணம். ஆனால் வேதாந்த பிரமாணம் அது அறிவையும் கொடுக்குது. எப்படி விஞ்ஞானம் பூமி உருண்டைங்கிற அறிவை கொடுக்குதோ, பூமி சுத்துதுங்கிற அறிவை கொடுக்குதோ, அதே மாதிரி வேதாந்தம், நீ மட்டுமே நிலையானவன், இந்த உலகம் எல்லாம் காட்சிக்கு தெரிந்தாலும் உண்மையில் இல்லவே இல்லை என்ற ஞானத்தை, அறிவை கொடுக்குது. அந்த அறிவு, அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அந்த வேதாந்த பிரமாணத்தை விட மிஞ்சிய பிரமாணம் எதுவும் இல்லை. இங்க பூமி உருண்டை, பூமி சுத்துதுங்கிறது விஞ்ஞான பிரமாணத்தோட வேற பிரமாணம் இருக்கா? இல்ல இல்ல. அது மாதிரி வேதாந்த பிரமாணம் இறுதி பிரமாணம், அது இருப்பதால் வேற பிரம அத அந்த கருத்தை நீக்க முடியாதுங்கிற, இந்த ஞானத்தை எதனாலும் அழிக்க முடியாது, இதுவே இறுதியான ஞானம் அடிச்சு சொல்றார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்திடலாம். 108 பிரம்மாணோத்பாதிதா, பிரம்மாணா பிரமாண உத்பதிதா, உத்பதிதா பிரிச்சம்னா பிரமாண, ஒரு பிரமாணத்தினால் உத்பதிதானா தோன்றிய வித்யா ஞானம், ஒரு பிரமாணத்தினால் தோன்றிய ஞானம் அல்லது அறிவு. இரண்டாவது வரி, பிரமாணம் பிரபலம் வினா, பிரபலம்னா சக்தி வாய்ந்தன்னு அர்த்தம், அதை விட சக்தி வாய்ந்த வினா. அதுக்கு முந்தின வார்த்தை பிரமாணம் பிரபலம் வினான்னு இருக்கு. பிரமாணம் வினா அப்படின்னா பிரமாணம் இல்லாமல் ஒரு பிரமாணத்தினால் தோன்றிய ஞானம் பிரபலம், அதை விட சக்தி வாய்ந்த பிரமாணம் வினா, பிரமாணம் இல்லாமல், அதை விட சக்தி வாய்ந்த பிரமாணம் இல்லாமல். இரண்டாவது முதல் வார்த்தை ந நசியதி, அழியாது. ஒரு பிரமாணத்துல ஒரு அறிவு வந்தாச்சுன்னா அந்த அறிவு போகணும்னா அதோட சக்தி வாய்ந்த பிரமாணம் இருக்கணும்.
அப்படி இல்லாட்டி அந்த அறிவு போகாது, நசியதி அழியாது. அடுத்த வார்த்தை வேதாந்தாத், வேதாந்தாத், வேதாந்தாத்னா வேதாந்தத்தை காட்டிலும் பிரபலம் சக்தி வாய்ந்த மானம் ஈக்ஷியதே அப்படின்னு இருக்கு. அந்த முதல்ல இருக்கிற நாளை சேர்த்துக்கிற மானம் ஈக்ஷியதே, மானம்னா பிரமாணம், ந ஈக்ஷியதேன்னா கிடையவே கிடையாது, பார்க்க முடியாது. வேதாந்தத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த பிரமாணத்தை பார்க்க முடியாது, கிடையவே கிடையாதுங்கிறார். ஒரு பிரமாணத்தினால், அதாவது அறிவை கொடுக்கும் கருவியால் தோன்றிய அறிவானது அதைவிட சக்தி வாய்ந்த பிரமாணம், அதைவிட சக்தி வாய்ந்த அறிவை கொடுக்கும் கருவி இல்லாமல் அந்த அறிவு அழியவே அழியாது. வேதாந்தத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஒரு அறிவை கொடுக்கும் கருவி பிரமாணம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பிரமாணத்தை நாம் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறார். கடைசி சுலோகம் 109. தஸ்மாத் வேதாந்த சம்சித்திம் சதத் வைதம் ந பாத்யதே அந்த காலேப்யதோ பூத விவேகா நிர்வத்தி ஸ்திதாம். தஸ்மாத் வேதாந்த சம்சித்திம் சதத் வைதம் ந பாத்யதே அந்த காலேப்யதோ பூத விவேகா நிர்வத்தி ஸ்திதாம். இதுல முடிக்கிறார், ஞானமும் போகாது மோட்சமும் போகாது. மோட்சம் அடைஞ்சா அந்த மோட்சமும் போகாது ஞானமும் போகாது. இந்த அத்வைதமான சத், வேதாந்தத்தினால் நிலைநாட்டப்பட்ட இந்த அத்வைதமான இந்த சத் என்ற பிரம்மன், அந்த அறிவானது எந்த பாதிப்பையும் அடையாது. இறுதி காலத்திலாவது பிரம்மத்திடமிருந்து இந்த பஞ்சமகாபூதத்தை பிரிப்பதினால் அடையக்கூடிய மோட்சம் என்றும் நிலையாக நிற்கும். இங்க என்ன சொல்றாருன்னா, தஸ்மாத் ஆகவேன்னு ஆரம்பிக்கிறார். ஆகவேன்னு என்ன, 108 சுலக வரைக்கும் பார்த்துருக்கமே இந்த கருத்துப்படி நிலைநாட்டப்பட்ட அத்வைதம் என்ற கருத்தை, அத்வைதமே சத்தியம், இருப்பது ஒன்றும் ஏகம் ஏவம் அத்விதீயம் என்ற கருத்து எந்த பிரமாணத்தாலும் நீக்க முடியாது. காரணம், வேதாந்தத்திற்கு மேலான ஒரு பிரமாணம் இல்லவே இல்லை. கடைசி காலத்திலேயாவது இந்த பஞ்சபூதம் மித்தியா, இதற்கு ஆதாரமான பிரம்மனே சத்தியம் என்ற ஞானத்தை ஒருவன் அடைந்தால் கட்டாயம் அவனுக்கு மோட்சம் உண்டு. சாகும்போது பார்த்துக்கணும், இப்போ எதுக்கு முயற்சி பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் வராது. எப்போ நம்மளுக்கு விழிப்பு வருதோ அப்பயே இந்த முயற்சியை ஆரம்பிச்சிடணும். எப்பயுமே ஒரு விஷயத்தை பொதுவாக ஏன் உள்ள வர்றது இல்லைன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு புரியாதுப்பா, இதெல்லாம் நம்மளுக்குலாம் ஒத்து வராது அப்படின்ட்டே வரமாட்டாங்க. பகவத்கீதை கிளாஸு, ஏதோ பஜனை படிக்கிற மாதிரி கூப்பிடு ஏதோ வர்றேன், ஏதோ ஒரு ஒரு கதா கலாட்சியம் நடக்குது வரலாம், ஒரு சினிமாவுக்கு போனால் வரலாம், கீதை கிளாஸ் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் தூராது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கு. அப்படி இல்லை, பயம், புரியாதுங்கிற பயம், புரிஞ்சிட்டாலும் இது ஒன்றும் நம்மளுக்கு வந்து இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு பயம் இருக்கு. வந்தாப்புல என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கு. ஆனால் இது அடைந்து விட்டால் போய்விடுமோ என்ற பயம் தேவையே இல்லை. இது ஒரு நாளும் போகவே போகாது. இந்த அறிவு மோட்சத்தை கட்டாயம் கொடுக்கும், பயம் தேவையில்லை. இந்த அறிவு வந்தா தெரியும் இதனுடைய மகிமை. இந்த ஞானம் வந்தாச்சுன்னா இதனுடைய மகிமை தெரியும். புரிஞ்சு கொஞ்சமாக அதை அப்படியே நிலைநிறுத்தி பழகிட்டோம்னா அந்த பயம் நம்மளை விட்டு போயிருங்கிறார். அதாவது ஒருத்தர் படகுல போய்கிட்டு இருந்தாங்களாம், போட்டில், அது போட்டு கவழ்ற மாதிரி ஏதோ புயல்லாம் அடிச்சிருக்கு, எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அப்படியே பயந்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் மட்டும் கடவுளை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக எந்த பயமும் இல்லாமல் இருந்தார், ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர். மனைவிகள் எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் பயப்படல அப்படின்னு கேட்டுச்சான்.
கத்தி எடுத்து கழுத்தில் போய் கையை வச்சுட்டாரான் அங்கே மனைவி கையில் கழுத்தில். அது பேசாமல் அமைதியாக இருந்தேன். இன்னும் கழுத்தை அறுக்க போகிறேன், நீ அமைதியாக இருக்க அப்படிங்கிறேன். நீங்கள் போய் என் கழுத்தை அறுப்பீங்களா? என் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கீங்க, அதனால் எனக்கு பயம் இல்லைன்னு. அப்போ நான் வந்து உன்னை கொல்ல மாட்டேங்கிற இருக்குல்ல, கடவுள் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார், எனக்கு அந்த பயம் இல்லை. அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், இது வந்து எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு எப்படி நான் கத்தியை கழுத்தில் வச்சா கூட நான் கொல்ல மாட்டேங்கிறத ஒரு பயமின்மை இருக்கோ, அது மாதிரி பகவான் வந்து என்னை காப்பாற்றுவாருங்கிற எனக்கு தைரியம் இருக்கிறனால பயம் இல்லையேனாரான். அது மாதிரி இந்த ஞானத்துக்குள்ளே போயாச்சுன்னா அந்த பயம் போயிடும். நல்லா வந்தாச்சு, இப்போ வந்து மரணம் வரதான் எடுத்துக்க, நாளைக்கே எடுத்துக்க, இல்லை 100 வருஷம் வச்சிருப்பியா இருந்து இல்லைப்பா நீ பிறப்ப பிறந்துட்டு போகிறேன், அது கூட வராதுங்கிற பிறவாமைதான் பலன். இவனுக்கு என்ன பிறந்தாய் பிறந்த அதை கூட வராது, அதை கூட எதிர்பார்ப்பு இருக்காதுங்கிறார். அப்படி ஒரு வலுவான ஞானம் அனைத்து பயங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் அப்படிங்கிறார். 109வது ஸ்லோகத்தில் இந்த ஞானம் அத்வைதமான இந்த பிரம்மன் எந்த பாதிப்பையும் அடையாது, காரணம் அது எதனாலும் அந்த அறிவை நீக்கவே முடியாது. கடைசி காலத்திலேயாவது இந்த அறிவு இருஞ்சுன்னு சொன்னால் இது மோட்சத்தை நிலையாக நிற்க உதவும் சொல்றார். இந்த அத்தியாயத்தினுடைய பேர் என்ன? பஞ்சமகா பூத விவேகம். இந்த உலகத்தில் நாம் இருக்கிறது எதில் இருக்கோம்? பஞ்சபூதத்தில்தான் இருக்கோம். மகாபூதம், பஞ்ச மகாபூதம்னாலே பயப்படுவோம். பொதுவாக பூதம்னாலே பயம் வருமா இல்லைங்களா? அதனாலதான் இந்த பஞ்சபூதத்துக்கு மகாபூதம்னு பேர் வச்சிருக்காங்க உலருக்கு. இந்த பஞ்சபூதத்தவே பூதம் தானே சொல்றான், ஆகாசம் காற்று எல்லாத்தையும் என்ன சொல்றோம்? பூதம்ங்கிறோம். பூதம்னா ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்திலிருந்து விடுவிக்கணும். சில பூதம் நல்லதும் பண்ணோம். இந்த ஒரு பட்டணத்தில் பூதம் சினிமா படம் வந்துச்சு, அதில் நல்லதெல்லாம் பண்ணோம். அந்த பூதம் எல்லாம் பயப்படுவோம் முதல்ல. அது மாதிரி இந்த பஞ்ச மகா பூதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு நல்லதுக்கு பயன்படுத்திக்கிறணும். இதெல்லாம் மித்தியாங்கிறத புரிய பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் இந்த பஞ்சமகா பூதத்தில் விடுபட்டு இந்த தத்துவ ஞானத்தில் நடைபெறலாம். அதனால் அடையக்கூடிய மோட்சம் ஒரு நாளும் போகாது, அது போய்விடும் என்ற பயம் தேவையே இல்லைங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். தஸ்மாத், ஆகவே 108வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்த கருத்தின்படி, ஆகவே வேதாந்த சம்சித்திம். வேதாந்த சம்சித்திம்னா சித்திம் நிலைநாட்டுவது, சம்சித்தி நன்கு நிலைநாட்டப்பட்டது. எதனால? வேதாந்த சம்சித்தி, இந்த வேதாந்த தத்துவத்தினால் நன்கு நிலைநாட்டப்பட்ட சத் அத்வைதம், சதத்வைதம் இருக்கு, சத் அத்வைதம், அத்வைதமான இந்த சத்பிரம்மன் ந பாத்தியதே, பாதிப்பை அடையாது. இந்த தத்துவம் வந்தாச்சுன்னா அது அந்த அறிவு எந்த பாதிப்பையும் அடையாது. பாத்தியதே, ரெண்டாவது வரி. அல்லது இந்த அறிவு எந்த பிரமாணத்தினாலும் நீக்கப்பட முடியாது. ரெண்டாவது வரி, அந்த காலே அபி அதக, அதை பிரிச்சோம்னா அந்த காலே பியதோ, யதோ பூதகன் இருக்கு, அந்த காலே பியதோ, அந்த காலே அபி அதக, அந்த காலே அப்படின்னா கடைசி காலத்திலும், கடைசி காலத்திலாவது, அதக அதனிடமிருந்து, அந்த பிரம்மத்திடமிருந்து, பூத விவேகாத் நிர்விருத்தி, அதை பிரிக்கணும். பூத விவேகா நிர்விருத்தின் இருக்கு, பூத விவேகாத், பூத விவேகாத் நிர்விருத்திகி ஸ்திதா. பூத விவேகாத்னா இந்த பஞ்சபூதத்தை பிரிப்பதனால் கிடைக்கும், அதக அந்த பிரம்மத்திடமிருந்து இந்த பஞ்சபூதத்தை பிரிப்பதனால் கிடைக்கும் நிர்விருத்திகி மோட்சமானது ஸ்திதா நிலையாக நிற்கும். இந்த மோட்சம் நிலையாக நிற்கும், பஞ்சபூதத்தை பிரம்மத்திடமிருந்து பிரித்து அறிவதால் கிடைக்கக்கூடிய இந்த மோட்சமானது என்றும் அழியாது, நிலையாக நிற்கும். ஆகவே இதுவரை பார்த்த அறிவின்படி வேதாந்தத்தினால் நிலைநாட்டப்பட்ட அத்வைதமான சத்பிரம்மன் எந்த பாதிப்பையும் அடையாது, அல்லது எந்த பிரமாணத்தினாலும் நீக்கப்பட முடியாது, கடைசி காலத்திலும் இந்த பஞ்சபூதத்தை பிரிப்பதனால் கிடைக்கும் மோட்சமானது நிலையாகவே நிற்கும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார்.
இதனுடைய சாரத்தை இடைவெளிக்கு பிறகு மொத்தமாக சாரமாக சொல்கிறேன், அப்போ பார்க்கலாம். ஹரி ஓம்.